ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கேன். அது ஏன்னா நான் ஒரு புக் படித்தேன். அந்த புக் பேர் தான் டீப் ஒர்க். இந்த டீப் ஒர்க்குன்ற புக்கு எழுதினவர் கால் நியூபார்ட். அவங்க இந்த புக்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய இருக்குது. அந்த யூஸ்ஃபுல்லான திங்ஸை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டீப் ஒர்க் டைட்டிலே தான். டீப் ஒர்க் அப்படின்னா என்ன? டீப் ஒர்க்னா நம்ம ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட்டடா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் செய்யறது தான். நம்ம எப்படி படம் பார்த்தா ரொம்ப டீப்பா பார்ப்போம். இப்ப அதுவே பேய் படம்லாம் இருந்தா போன் வந்தா மெசேஜ் வந்தா எதுவுமே கண்டுக்காம ரொம்பவே இந்த கதைக்குள்ள ஆழமா இறங்கிடும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வேலைக்குள்ள ஆழமா இறங்கிடணும். எந்த ஒரு கால் மெசேஜஸ் எதுவுமே அட்டன் பண்ணக்கூடாது அந்த நேரத்துல. இந்த மாதிரி நீங்க டீப் ஒர்க் பண்ணும்போது தனியா ஏதாவது ஒரு ரூம்குள்ள எதுவுமே எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லாமல் போயிட்டு படம் பாருங்கன்னு சொல்ல, உங்கள் வேலையை செய்யுங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக உங்கள் ஒர்க் மேலே நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்டோட கான்சன்ட்ரேஷனோட உங்கள் வேலையை செஞ்சால் அது பேர் தான் டீப் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஆத்தர். ஸோ இந்த டீப் ஒர்க்குன்றதுல நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீப் ஒர்க் இஸ் வேல்யூபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் ஒர்க்குன்றது ஏன் வேல்யூபிள்? அதுதானே உங்கள் டவுட்டு. டீப் ஒர்க் வந்து ஏன் வேல்யூபிள்னா, இந்த மாதிரி டீப் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தனித்தனி க்வெஸ்சன் ஆன்சர்ஸாக தெரியாமல் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்டோரி சொன்னால் எப்படி புரியும், அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோமோ. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுல் பெனிஃபிட்ஸும் வர்றதுனால டீப் ஒர்க் இஸ் வேல்யூபிள் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன், ரிதமிக் அப்ரோச். ரிதம்னாலே தொடர்ந்து வர்றது தான். ஸோ அதே மாதிரி நம்ம வேலையும் நம்ம தொடர்ந்து செய்யணும் எது செஞ்சாலுமே. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டீப் ஒர்க்கை வந்து தொடர்ந்து செய்யுங்க, ரிதம் மாதிரி தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி செய்யணும்னா, நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு டீப் ஒர்க் செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டு திருப்பியும் தோணமும் செய்யப்படாது. ஒரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் செய்யணும், அதுக்கு அடுத்த நாள் செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் செய்யணும். கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு நாள் செய்கிறப்ப ஒரு ஒன் வீக் கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா டீப் ஒர்க்குன்றது நார்மல் இல்லை. அதுக்கு நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த சோஷியல் மீடியாவை அந்த நேரத்தில் குவிட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஒன் வீக் அதை தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தானாக உங்களுக்கு அப்படி மாறிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்களாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி டீப் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தேர்ட் ஒன் என்னென்னா, எம்ப்ரேஸ் போர்டம். போர் அடிக்கிறத வளர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன போர் அடிக்கிறத போய் வளர்த்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு இருக்க உங்களுக்கு ஒரு டவுட்டு. அது ஏன்னா போர் அடிக்கும் போது தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டீப் திங்கிங்கில் இருக்கும். ஸோ போர் அடிக்கிறது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீப் திங்கிங்கில் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இல்லை அடுத்து நம்ம செய்ய போகிற ஷெட்யூல்ஸ் டூடூ லிஸ்ட் எதுனாலும் நீங்கள் அப்போ பிளான் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே கிளீனாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கிளீனாக பிளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்னால உங்களுக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால தான் எம்ப்ரேஸ் போர்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா, நோ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு டீப் ஒர்க் செய்யும் போது பக்கத்தில் கண்டிப்பாக ஃபோன் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே நம்ம பாதி டீப் ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா அர்த்தம். அது எப்படின்னா, நீங்கள் ஃபோன் நீங்கள் நல்லா டீப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன்லேருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூணு மெசேஜ் உங்களால் தாங்க முடியும் வில் பவர் வச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரே ஒரு மெசேஜ் என்ன பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி, ஸோ நீங்கள் எழுந்து போயிடுவீங்க. அந்த ஃபுல்லாக வந்துட்டு இருக்க டீப் ஒர்க்கு உங்களுக்கு பிரேக் ஆகிடும் அந்த ஃபோன்னால். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபோன் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிவியும் இருக்கக்கூடாது. இப்போ சோஷியல் மீடியானால நம்மளால் எதையுமே கிளியராக பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டிவி போட்டுட்டு அப்படியே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்மே நீங்கள் படிக்கிறது வந்து கிடைக்காது. ஸோ அதனால் குவிட் சோஷியல் மீடியா. அப்புறம் நீங்கள் உங்கள் டீப் ஒர்க்கை க்ளீனாக பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் நோ மல்டி டாஸ்கிங். நோ மல்டி டாஸ்கிங்னா நம்ம டீப் ஒர்க் பண்ணும்போது ஒரு வேலையை மட்டும் தான் பண்ணும். டீப் ஒர்க்னா ஒரு வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிற பேர் தான் டீப் ஒர்க்கு.
நீங்க மல்டி டாஸ்கிங்னா நீங்க ஃபோன் பேசிட்டே படிக்கிறது, இல்ல பக்கத்துல எல்லாரும் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க சத்தமும் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும், நீங்க படிக்கவும் படிப்பீங்க. ஸோ அதுவும் இதுவும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களால டீப்பர்க்கே பண்ண முடியாது. நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டிவியை வந்து ஃபுல் சவுண்டு குறைச்சிட்டு நீங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கூட அது டீப்பர்க் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம கண்ணு வந்து நோட்ல இருந்தாதான் அதுல இருக்க ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம முன்னெச்சு கவனிச்சு படிப்போம். ஸோ அதனால நமக்கு எக்ஸாம்ல எதுனாலும் ஈஸியாக நான் வரும். ஸோ இதுவே நீங்க எதாவது அப்படி பார்த்துட்டு பண்ணீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதுல தான் இருக்கும். ஸோ டீப்பர்க்கு பண்ண முடியாது அதுலயும். நெக்ஸ்ட் வந்து நோ ஷாலோ ஒர்க். நோ ஷாலோ ஒர்க்னா நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டோம். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. ஸோ இது கரெக்டாக ஒரு வேலை தான் நம்ம எடுப்போம். ஆனால் அந்த டீப்பர்க்கு என்ன ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கம்ப்ளீட்டாக முடிக்காது. ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், மேலோட்டமாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதை ஒரு மூணு நாலு வாட்டி சும்மா படித்து பார்த்துட்டு மூடி வச்சுருவீங்க. அது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் சேவ் ஆகுமே தவிர, நீங்கள் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் வராது. இதுவே நீங்கள் ஒரு வாட்டி டீப்பர்க் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் எப்பயுமே மறக்கவே மறக்காது. நீங்கள் ஒன் வீக் கழிச்சு சொல்லி பார்த்தா கூட உங்களுக்கு கிளியராக சொல்ல வரும். ஸோ அதனால ஷாலோ ஒர்க் பண்ணாமல் டீப் ஒர்க் பண்ணுங்க. இந்த இந்த விஷயத்துலேருந்து நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்களும் கண்டிப்பாக இந்த டீப் ஒர்க் புக்கை படிக்கணும். அது ஏன்னா நான் சொன்னதுலேயே இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த டீப் ஒர்க் பண்ணிட்டு நான் எதெல்லாம் டூ சொல்லணும் எதெல்லாம் டோன்னு சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. நானும் என் கோல்ஸ் அச்சீவ் பண்ணேன். பாய்.